அதாவது என்னன்னா, ஊரி சம்பவம் நடந்த வேளையில எந்த வகையில நம்ம ராணுவ வீரர்களை படுகொலை செஞ்சாங்களோ, தீக்கிரையாக்கினாங்களோ, அந்த சம்பவம் என் நிம்மதியை குலைச்சுது. எனக்குள்ள ஒரு ஆவேச புயல் உருவாகி இருந்துச்சு. நான் நிம்மதி இழந்தேன். நான் கேரளம் போயிருந்த போது அங்க பொதுக்கூட்டத்தில் இதை பத்தி சொல்லவும் செஞ்சேன். என்னால் என்னை கட்டுப்படுத்திக்க முடியல. ஆனா நான் ஒரு ஜனநாயக அமைப்போட பிரதிநிதி. இங்க என் தனிப்பட்ட கோபம், தனிப்பட்ட ஆவேசம், தனிப்பட்ட பரிதவிப்பு இதெல்லாம் அமைப்பை எந்த வகையிலையும் பாதிக்கக்கூடாது. சமநிலை பத்தி நல்லா தெரியும் எனக்கு. ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு நான் அடிக்கடி ராணுவ அதிகாரிகள் கிட்ட விவாதம் செஞ்சேன். ஆனா என்னை விட அதிகமா ராணுவத்தார் மனசுல கோபம் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்ததை உணர்ந்தேன். அவங்க எந்த காலகட்டத்திலையும் இந்த சூழ்நிலையில நாட்டின் ராணுவ வீரர்களோட மன ஊக்கத்துக்காகவும் கூட அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினைச்சாங்க. அப்புறம் அவங்க கிட்ட சொன்ன, நீங்க ஒரு திட்டத்தை தீட்டிக்கிட்டு என்கிட்ட கொண்டு வாங்க, என்ன செய்யலாம்னு பார்ப்போம்னு. நான் என்ன சொன்ன, உங்களால் எத்தனை முடியும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு திட்டமிடுங்க, எண்ணத்தில் குறைவு வேண்டாம்னு. என்ன முடியும் முடியாதுன்னு உட்காந்து விவாதிக்கலாம்னு சொன்னேன். அவங்களுக்கு நான் முழு சுதந்திரம் கொடுத்தேன். அவங்க ஒரு திட்டம் தீட்டியதை என்கிட்ட கொண்டு வந்தாங்க. ரெண்டு முறை அவங்க தேதியை மாற்ற வேண்டி இருந்துச்சு இந்த ஆப்ரேஷனுக்காக. என்னன்னா, முழுமையான பாதுகாப்பை விரும்பினேன். கடைசியாக ஆப்ரேஷன் முடிவாச்சு. எனக்கு தெரியும் இது மிகப்பெரிய ரிஸ்கான விஷயம்னு. ரிஸ்க்குன்னு சொல்லும்போது அரசியல் ரீதியான லாப நஷ்டம் பற்றியெல்லாம் நான் கவலைப்படலை. என்னோட இராணுவ வீரனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது. ஏன்னா அவங்க நாம் சொன்ன ஒரு வார்த்தைக்காக வாழ்க்கையை பணையம் வைக்கிறாங்க. இதுக்காக முக்கியமான சில ஆயுதங்கள் தேவையானதாக இருந்துச்சு. அதையெல்லாம் நாங்கள் சேகரித்தோம், பிரச்சனை ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக. நாங்கள் இன்னொரு முடிவை செஞ்சோம். அதாவது அவங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படணும். பயிற்சி சிறப்பான வகையில் அமைக்கப்பட்டுச்சு. அதுவும் ரகசியமானதாக வச்சுக்கப்பட்டுச்சு. மேலும் இது ஒரு சிறப்பு வகை பயிற்சி வேற. இதில் நிலவமைப்பு தடைகள் பற்றியெல்லாம் ஆய்வு செய்யப்பட்டது. என்னென்ன இடையூறுகள் எல்லாம் ஏற்படலான்னு கற்பனை செஞ்சு அதை எதிர்கொள்ளவும் பயிற்சி அளிக்கப்பட்டது. எனக்கு இது ஒரு கற்றல் அனுபவமாக இருந்துச்சு. நானுமே உன்னிப்பாக என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் ஏன் செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்கன்னு கவனித்தேன். நிறைய கற்றுக்கிட்டேன். இது மூலமாக நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். பிறகு நாங்கள் அமர்ந்தபோது தீர்மானம் செஞ்சோம், சரி நாம் இதை மேற்கொள்ளலான்னு முடிவு செஞ்சோம். யார் எங்கே இருப்பாங்க, பிரதான அணியோட பங்கு பணி தீர்மானிக்கப்பட்டுச்சு. தீர்மானம் என்னன்னு சொன்னால், சூரியோதயத்துக்கு முன்னால் நம்ம ஆளுங்க திரும்ப வந்துடணுங்கிறது தான். நான் தெளிவாக ஆணையளிச்சிருந்தேன். வெற்றினாலும் சரி, இல்லை தோல்வினாலும் சரி, அது பற்றி நான் கவலைப்பட வேண்டாம். ஆனால் சூரியன் உதிக்கும் முன்னால் வந்துடணும். இன்னும் மேலும் துவம்சம் பண்ணலாம்னு மேலும் இழுக்க வேண்டாம். முடிஞ்சதை செய்யுங்கன்னு. வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப வந்துடணும். ஒருவேளை நாம் தோல்வி அடைஞ்சு திரும்ப வர நேர்ந்தாலும் பாதகம் இல்லை, பரவாயில்ல. ஆனால் நான் என் வீரர்கள் இறக்கிறத விரும்பலை. இது என்னோட முதல் முடிவு. அவங்களுக்கு சரியான ஆயுதங்கள் அளிக்கப்பட்டுச்சு, அவங்களுக்கு முறையான பயிற்சி அளிக்கப்பட்டிருந்துச்சு, அவங்க முடிவு எடுக்க தேவையான வாய்ப்பும் அளிக்கப்பட்டுச்சு. இது ரொம்ப ரிஸ்கான வேலை, துணிஞ்சாக ஈடுபடுங்கன்னு போட்டி போட்டுக்கிட்டு இதில் ஈடுபட்டாங்க அவங்க. இந்த செயல்பாட்டில் கொஞ்சம் நேரமும் செலவாச்சு. நாட்டிலையும் கோபம் கொப்பளிச்சுட்டு இருந்துச்சு. நேரடி தொடர்பில் இருந்து வந்தேன், தகவல்கள் கிடச்சி வந்துச்சு. ஆனால் காலையில் தகவல்கள் வர்றது நின்று போச்சு. சூரியோதயம் ஆகிற வேளையில் நான் நிம்மதி இழக்க தொடங்கினேன். என் மனசு கடந்த தவையாக தவிச்சுது. மணிக்கணக்காக எந்த தகவலும் வரவே இல்லை. ஆனால் முன்ன தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. முத குழு இப்படி செஞ்சது, ரெண்டாவது குழு இப்படி செஞ்சது, இப்படின்னு வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் சூரியோதயம் ஆன பிறகும் கூட எந்த தகவலும் வர்றதா இல்லை. எனக்கு நிலகொள்ளாமல் இருந்துச்சு. என் தரப்பில் நான் தொடர்பு கொள்ளவும் விரும்பலை. ஏன்னா இதனால் பாதிப்பு எதுவும் ஏற்பட்டுருச்சுன்னா
அதாவது கிட்டத்தட்ட ஒரு வழியா சூரியோதயம் ஆகி ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த வேலை எனக்கு ரொம்ப கடினமானதா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம ஆளுங்க உயிரோட திரும்பிட்டாங்கிற செய்தியை கேட்க துடிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்க என்ன இழப்பு ஏற்படுத்தினாங்க அதை பத்தி கவலை இல்லை, ஆனா என் கவலையே நம்ம வீரர்கள் உயிரோட திரும்பணுமேங்கிறதான். பிறகு ஒரு செய்தி வந்துச்சு சுமார் ஒரு மணி நேரம் கழிச்சு, அதாவது திரும்ப நம்ம எல்லைக்கு இன்னும் வந்து சேரல என்ன, ஆனா நம்மோட ரெண்டு மூணு குழுக்கள் பாதுகாப்பான பகுதிக்குள்ள வந்துட்டாங்க. யாருக்கும் தெரியாம மறைஞ்சு கொண்டு வர்றதுல இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கலாம், ஆனா இப்ப பாதுகாப்பான பகுதிக்கு வந்துட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்கன்னாங்க. இருந்தாலும் கடைசியாளு வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இருங்க என்ன. ஆனா இங்க இது கிட்டத்தட்ட சூரியோதயம் ஆகிய ரெண்டு மணி நேரம் வரைக்கும் திரும்ப வர்றது நடந்துட்டு இருந்துச்சு. கடைசி வீரம் வந்து சேர்ந்த பிறகு அப்ப நாங்க அமைச்சரவை பாதுகாப்பு குழு கூட்டத்தை கூட்டினோம். அங்கே எல்லாருக்கும் இராணுவ அதிகாரிகள் வந்து நடந்தவற்றை எல்லாம் சொன்னாங்க. இதன் பிறகு பாகிஸ்தானுக்கு தகவல் சொல்லணுங்கிறத குழு கேபினட் குழு தீர்மானம் செஞ்சுது. முதல்ல பாகிஸ்தானுக்கு தகவல் தெரிவித்து இப்படிலாம் நடந்திருக்குன்னு சொல்லணும். அதன் பிறகு ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. பாகிஸ்தானை சேர்ந்தவங்க தொலைபேசி எடுக்க மாட்டேன்ருந்தாங்க. ஊடகங்களை 11 மணிக்கே வர சொல்லியாச்சு, வந்து இத்தனை நேரம் ஆயும் தகவல் எதுவும் தரலையேன்னு ஊடகங்கள் எரிச்சல் இருந்தாங்க. தொடர்பு ஒரு வழியாக 11:30-11:45 கிடைச்சிது. பிறகு 12 மணிக்கு தேசத்துக்கும் ஊடகங்களுக்கும் தெரிவிக்கப்பட்டுச்சு. என்னை பொறுத்த மட்டில் இந்த கணங்கள் ரொம்பவே ஒரு வகையில் சொன்னால் பரபரப்பாக இருந்துச்சு, கவலையாகவும் இருந்துச்சு. நான் இதில் முழுமையாக ஈடுபட்டிருந்தேன், நுணுக்கமாக கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் எந்த மாதிரியாக ஆப்ரேஷன் செய்யப்பட்டுச்சோ, எத்தனை துல்லியமாக செய்யப்பட்டுச்சோ, அதிலிருந்து நம்ம இராணுவம் பற்றின ஒரு புதிய அடையாளத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம இராணுவம் கிட்ட இருக்கிற திறமை இருக்கே அது அற்புதமானதுங்க. நான் அவங்களுக்கு தலைவணங்கிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எத்தனை துல்லியமாக எத்தனை சிறப்பாக அவங்க திட்டம் திட்டினாங்க தெரியுமா. அதனால் நம்ம இராணுவம் மேலே எனக்கு பெருமிதம் ஏற்படுது.